வெல்கம் டு பைபிள் உலகம். இது வந்து ஒரு சின்ன ஸ்மால் பைபிள் ஸ்டடி மாதிரி. இதுக்கு என்ன டாபிக் நான் கொடுத்துருக்கேன்னா, வேதம் சொல்லும் நீதி. பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஒரு சின்ன வசனம் இருக்குதுங்க, அதை பேஸ் பண்ணி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமான மூன்று, புத்திக்கு எட்டாத நான்கு. ஆச்சரியமான மூணு விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எதுனா, ஆகாயத்தில் கழுகினுடைய வழி. ஆச்சரியமான ஒன்றாவது விஷயம், ஆகாயத்தில் கழுகினுடைய வழி வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்று பைபிள் சொல்லுகிறது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, கண்மலையின் மேல் பாம்பின் வழி. முதல் விஷயம் வந்து கழுகின் வழி, ரெண்டாவது பாம்பின் வழி. மூணாவது ஒரு விஷயம் இருக்குதுங்க, ஆச்சரியமான மூன்றில் மூன்றாவது ஒரு விஷயம். இது ரெண்டாவது விஷயம் வந்து பாம்பின் வழி பார்த்தோம். மூன்றாவது விஷயம் வந்து நடுக்கலரில் கப்பலின் வழி, நடுக்கடலில் கப்பலினுடைய வழி. இந்த மூன்று விஷயங்களையும் பைபிள் வந்து சொல்லுது, ஆச்சரியமான மூன்று விஷயங்கள் இருக்குதுங்க. சரி, ஆச்சரியமான மூன்று, புத்திக்கு எட்டாத நான்காவது அப்படின்ற ஒரு வசனம் இருக்குதுங்க. அந்த நான்காவது, புத்திக்கு எட்டாத ஒரு நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னிகையை நாடிய மனிதனுடைய வழி புத்திக்கு எட்டாத விஷயமாக இருக்குது. ஸோ ஆச்சரியமான மூன்று, புத்திக்கு எட்டாத நான்காவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு விஷயத்தை பைபிள் சொல்லுதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வசனம் எங்கே இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள். இந்த வசனம் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்குது. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புஸ்தகம், அறிவுரைகளையும் பழமொழிகளையும் கொண்ட ஒரு புஸ்தகம், சாலமோன் அரசன் எழுதிய ஒரு புஸ்தகம். இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய வசனத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவீங்களா?